Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல AJIO ஷாப்பிங் ஹால் வீடியோ தாங்க பார்க்க போறோம். அது AJIO குர்த்தி ஹால் தான் பார்க்க போறோம். சோ எல்லாருக்குமே இந்த மாதிரி वीडियोस எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வந்து நம்ம குர்த்திஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிரலாம். இன்னைக்கு பார்க்க போற குர்த்திஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் 66 ஆஃபர்ல ஆர்டர் பண்ணதா. இப்போலாம் வந்து குர்த்திஸ் வந்து ஸ்டாக் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சோ வந்து அது இல்லாம நிறைய ட்ரெண்ட் 66 ஆஃபர்ல தராங்க. சோ எல்லா குர்த்தியோட பிரைஸ்மே பாத்தீங்கன்னா 170 ரூபீஸ் தான் வாங்குறீங்க. இப்போ வந்து நம்ம குர்த்திஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிரலாம். நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போற குர்த்தி இதுதான். இது வந்துட்டு அவாசா பிராண்ட் தான் இந்த குர்த்தி. இதுல வந்து எனக்கு எஸ் சைஸ் தான் கிடைச்சது. சோ எஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். நான் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் இருக்கும்போது நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்குள்ள அப்படின்னா உங்களுக்கு வந்து சைட்ல போட்ட மாதிரி பிக் அட்டாச் பண்றேன். இப்போ வந்து எஸ் என்னால போட முடியுது. ஆனா வந்து ரொம்ப ரொம்ப டைட்டா இருக்கு. நம்ம மத்த சைட்ல எக்ஸ்எல் ட்ரெஸ் போட்டோம்னா AJIO வாங்குற குர்த்திஸ் அதாவது அவாசா ஃபியூஷன் குர்த்திஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ட்ரெண்ட்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு எல்லை கரெக்ட் சைஸா இருக்கும். சோ அந்த மாதிரி தான் இது வந்து அவாசா பிராண்ட். இதோட ஃப்ரண்ட் பாருங்க, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கான்ட்ராஸ்ட் கலருமே இல்ல. உங்களுக்கு வந்து இன்னைக்கு வீடியோல பாக்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் கலரா தான் தெரியுது. ஏன்னு தெரியல, நேச்சுரல் லைட் இருக்கு. சோ அதனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் வந்து சும்மா இந்த மாதிரி 4-3 பட்டன் கொடுத்துருக்காங்க, ஒரு டேசல் கூட இல்லை. பட் இதோட பிரிண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே செல்ஃப் பிரிண்ட்டு, எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு கோல்டன் ஃபாயில் அந்த மாதிரி பிரிண்ட் இல்லை. ஸோ ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ். ஸ்லீவில் வந்துட்டு இந்த மாதிரி ரோல் அப் பண்ணிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 3/4 ஸ்லீவாகவே கூட விட்டுருலாம். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 499. இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா குர்த்திஸோட எம்ஆர்பியுமே 499. நம்ம வாங்கியிருக்கிறது தான் 170 ருபீஸ். அதே மாதிரி இந்த குர்த்தியோட லென்த் பார்த்தீங்கன்னா 41 சென்டிமீட்டர் இருக்கு. வந்து நான் எப்பயுமே வந்து குர்த்திஸ் காமிக்கும் போது அதோட லென்த்து நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அதுதான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். ஸோ என்னதான் நான் எனக்கு போட்டு காமிச்சா கூட உங்களுக்கு என்ன மாதிரி எந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சாதானே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால நான் ஹைட் மெஷர் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 41 சென்டிமீட்டர். நீங்கள் எவ்வளோ ஹைட்டோ அதை மெஷர் பண்ணிட்டு டேப் வச்சுட்டு 41 எங்கே வருதுன்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட பழைய குர்த்திஸ் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன ஹைட் வரும்னு தெரிஞ்சிடும். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா 41, 42, 43 அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப உங்களுக்கு நீக்கு கீழே, அதாவது நீக்கு மேலே போகிற மாதிரி எந்த ஒரு குர்த்திஸுமே கிடையாது. எல்லாமே நீக்கு கீழே வர மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்கள் தைரியமாக வாங்கலாம். ஸோ இதோட குர்த்தியோட ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே சேம் டிசைன் தான். அதே மாதிரி குர்த்தியோட மெட்டீரியல் வந்து நல்ல சாஃப்டான ரயோன் மெட்டீரியல், பியூர் ரயோன் மெட்டீரியல், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி பாருங்க, இந்த பிரிண்ட் இருக்கனாலேயே என்னமோ தெரியல, சுத்தமாக டிரான்ஸ்பரண்டாக இல்லை, ரொம்ப நீட்டான குர்த்தி இது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் குர்த்தி வந்து இந்த ஒயிட் குர்த்தி. நம்ம எனக்கு ஹாலில் பார்க்க போகிறதுலேயே வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சேன் அந்த குர்த்தி. இந்த குர்த்தி என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இதோட ஸ்டாக் வந்து என்னோட சைஸுக்கு கிடைக்கணும்னு நான் அவ்வளோ தடவை நான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த குர்த்தி. ஸோ இதோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் தான். ஸ்லீவில் வந்துட்டு இந்த மாதிரி நம்மளால ரோல் அப்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி நல்ல ஒரு கேன்வாஸ் வச்சு நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது பார்டர் மாதிரி இல்லை, பட் அதே இதில் வந்து கேன்வாஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சின்ன டேசில் பட்டன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப பிளைனாக இருக்குது. கான்ட்ராஸ்ட் கலரும் நெக்லைனில் அவங்க கொடுக்கல. ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே இந்த மாதிரி பிரிண்ட் தான். நல்லா ஒயிட்டில் வந்து இந்த ப்ளூ எல்லோ பிளாக்ல இருக்க அந்த ஃப்ளவர் பிரிண்ட் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கோம், நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பிரிண்ட்டு. இதோட எம்ஆர்பி 499. பிராண்ட் வந்து அவாசா பிராண்டு. இதில் எனக்கு கிடச்சிருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் வந்து நான் தலைகிறானால எனக்கு சுத்தமாக உள்ளே நுழையவே இல்லை, கொஞ்சம் கூட உள்ளே போகல. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி போட்ட பிக் வந்து அட்டாச் பண்ணுறது டவுட்டு தான். ஸோ சைடில் ஸ்லிட்டு, இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 41 சென்டிமீட்டர் தான் இருக்குது. இதோட மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா பியூர் ரயன் மெட்டீரியல் பாருங்க, நல்ல டிரான்ஸ்பரண்டாகவே இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது. ஒயிட் கலர்லாம் மோஸ்ட்லி ஒயிட் கலர் குர்த்தி எடுத்தாலே அது ஒரு பிரச்சனை, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பட் இது டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, சொல்ல மறந்துட்டேன். இந்த குர்த்தியில் வந்து சைடில் பாக்கெட் இருக்குங்க, பாக்கெட் இருக்கு. பார்க்க போகிறது நம்ம வழக்கம் போல் எப்பயும் வந்து நம்ம இடத்துக்கு வந்து நிற்போம்ல, சிவப்பு மஞ்சள் சிவப்பு மஞ்சள் அந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலர் குர்த்திங்க. எப்பயுமே எங்கள் மஞ்சள் கலருக்கு AJIO பஞ்சமே இல்லை, அதுவும் ட்ரெண்ட்ஸில் சுத்தம். கடையில் போனாலும் ட்ரெண்ட்ஸில் நிறையா எல்லோ ரெட் தான் இருக்குது, இங்கேயும் நிறையா எல்லோ ரெட் தான் இருக்குது. ஸோ எகெயின் அதே மாதிரி ஒரு எல்லோ குர்த்தி தான். எல்லோ சொல்ல முடியாது, கொஞ்சம் டார்க் எல்லோன்னே சொல்லலாம் இதை. ஸோ எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்துட்டு நல்லா உங்களுக்கு ஒரு ரெட்டு பிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ். நம்ம ஸ்லீவ்லாம் வந்து ரோல் அப் பண்ணிக்க முடியாது. எப்பயும் போல லைட்டாக இங்கே ஒரு கேன்வாஸ் கொடுத்துட்டு ஒரு பிரிண்டடில் ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்லைனில் என்ன பார்டர் இருக்கோ அதே பார்டர் வந்து கையில் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்துட்டு சேம் அதே டிசைன் தான் இருக்குது. குர்த்தியில் பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்லிட் இருக்குது, நார்மல் ஸ்லிட்டு. குர்த்தியோட ஹைட் பார்த்தீங்கன்னா 41 சென்டிமீட்டர். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே அவாசா பார்க்கறதுனால எல்லாத்தோட ஹைட்டுமே சேமாக தான் இருக்காது. நம்ம ஹைலோ குர்த்தி கூட பார்க்கல இல்லையா. ஸோ மூணு குர்த்தியுமே 41 சென்டிமீட்டர் தான் இருக்குது. இதோட மெட்டீரியல் ரயன் மெட்டீரியல் தான். இதுவும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, உங்களுக்கு வந்து நல்லா கூலிங்கான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அப்புறம்
சாரியோட கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த நெக்லைனில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதே பார்டர் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க குர்த்தி, எல்லோவாகவே இருந்தாலும் இது கொஞ்சம் ஓகேவான எல்லோ குர்த்தி. ஸோ இதுக்கு நம்ம ரெட் கலர் லெகின் பேக் பண்ணி போடலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படி வச்சு பார்க்கும்போது ரெட்டு தான் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதனால் ரெட் கலர் லெகின் போட்டால் நல்லா இருக்கும். முன்னாடி குர்த்தி பார்க்கும்போதே நான் சொல்லியிருப்பேன் நமக்கு வந்து எல்லோ தான் கிடைக்கும்னா, அதே மாதிரி இப்போ வந்து இப்போயே ஒரு எல்லோ ஒரு மஸ்டர்ட் குர்த்தி தான் கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே நான் போட்டு பார்த்துட்டு வச்சுருக்கேன், அதனால் திருப்பி திருப்பி காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி இது வந்து ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்டு காலர் குர்த்தி, இதுவும் வந்து மஸ்டர்ட் கலர் குர்த்தி. நல்லா காலர் பார்த்தீங்களா க்ளோஸ்டாக வருது. இந்த மாதிரி அவாஸ்டாவில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ரொம்ப எடுத்து ஒரு 10 குர்த்தி அந்த மாதிரி இருந்தால் ஒன்று தான் இந்த மாதிரி க்ளோஸ்டு காலரில் இருக்கும், அது ஸ்லீவோட. ஸ்லீவ்லெஸ்ஸில் எல்லாமே இந்த மாதிரி க்ளோஸ்டு காலர் தான், பட் வந்து ஸ்லீவ்ல இது இந்த மாதிரி இது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு லைம் கலர் குர்த்தி ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் ஸ்லீவோட கிடைக்கிறது ரொம்ப அதிசயம், அதனால நான் இதை வாங்கியிருக்கேன். இதே மாதிரி நான் ஆல்ரெடி ஒன்று வாங்கியிருப்பேன், பட் அது என்னோட சைஸில் தான், ஒரு சிஸ்டருக்கு கொடுத்தாச்சு. இப்போ என்னோட சைஸ் கிடைக்கும் நான் எடுத்திருக்கேன். இப்போ நெக் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன்னா ஃப்ரண்ட்ல வந்து 3-4 பட்டன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஃப்ரண்ட்லாம் டிசைன்லாம் வந்து ரொம்ப தூக்கலாக இல்லை, அதே எல்லோலயே வந்து ஒரு டேசல் கொடுத்துருக்காங்க, அது கொடுக்காமே இருந்திருக்கலாம், ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்டாகவே இல்லை. ஸோ ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ், ஸ்லீவோட எதில் இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்டர். ஸோ நம்ம ஒயிட் கலர் லெகின் பேர் பண்ணலான்னு தோணும், பட் பண்ணால் நல்லா இல்லை, நான் பார்த்துட்டேன் ட்ரை பண்ணி. ஸோ பிளாக் கூட இதுக்கு பரவாயில்லாமல் இருக்குது, அதுவும் மெயினாக வந்து இந்த மாதிரி காலருக்கு வந்து நீங்கள் பலாசோ பேண்ட் பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து பிரிண்ட் பாருங்களேன் இந்த மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி பிளாக்லேயே வந்து ஒரு லைட்டான பிளாக் பிரிண்ட்டு, ரொம்ப உங்களுக்கு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக தெரியல பிரிண்ட் இருக்கிறது. அந்த மஸ்டர்ட் கலர் இருக்கனாலே அது ஏதோ ரொம்ப டாமினண்ட்டாக தான் காமிக்குது, ஒன்றுமே தெரியல அந்த பிரிண்ட் இருக்கிறது. பட் பிரிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாத்துலேயுமே இந்த பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னோட சைஸே கிடச்சிருச்சு, எம் தான் கிடச்சிது, அவாசா பிராண்டு தான், வாங்கிட்டேன், நல்லாயிருக்கு. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 41 cm தான். ஸோ வந்து எல்லாத்தோட பிக்குமே வந்து நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன், அவ்வளோதான். வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, குர்த்திஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது குர்த்திஸ் வேணும் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து குர்த்திஸோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.